அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு நான் சமைக்க போகிற டிஷ்ஷோட நேம் வந்து மட்டன் தம் கிரேவி. நான் இங்கே வந்து வெள்ளாட்டு கறி எடுத்திருக்கேன், எலசு கறி ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன். நம்மளோட தம் மட்டன் கிரேவி சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் முழு மிளகு எடுத்திருக்கேன், 4 முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, அப்புறம் சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், 2 பட்டை, 2 ஏலக்காய், 1/6 லவங்கம், காஷ்மீரி சில்லி பவுடர் 1.25 டேபிள்ஸ்பூன், அப்புறமேட்டு சீரகப்பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1.5 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 1 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், தேங்காய் பால் நான் வந்து 1 டின் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் பால் கூட அரைச்சி தேங்காய் பால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைக்க போகிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம், பவுடரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்மளுடைய பச்சை லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இங்கே சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேணும்னா நீங்கள் இதை குக்கரில் கூட சமைக்கலாம், பட் நான் இங்கே வந்து ஷாலோவாக ஒரு பெரிய கடாயை எடுத்திருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளோட மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் சீரக பவுடர், கொத்தமல்லி தூள், உப்பும் இப்பயே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்மளுடைய மட்டனை இங்கே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், 1-5 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். செக் பண்ணப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்ச மசாலா ஃப்ரை பண்ண இல்லையா, அதெல்லாம் இங்கே ஆட் சேர்த்துக்கிறேன். நான் காரம் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னும் அதிகமாக கொஞ்சம் மிளகு தூளை நீங்கள் சேர்த்துக்கலாம். முழு மிளகை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, இல்லை மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஆல்ரெடி காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், ப்ளஸ் மசாலா அரைக்கும் போது முழு மிளகும் இருந்துச்சு இல்லையா, ஸோ காரம் கண்டிப்பாக பத்தும். நான் இங்கே வந்து 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 10 நிமிஷம் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கப்படுறேன். பார்க்கலாம் கிரேவி கன்சிஸ்டன்சி கூட பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். தண்ணி வந்துருக்காங்க கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஈஸி இருக்கும். ஸோ எஸ் நைட் நேராக உள்ளதான் போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மளோட தேங்காய் பாலை இங்கே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லவ்லி காம்பினேஷன் பாருங்கள். அது மிக்ஸ் ஆகும்போது ஸ்டேஜில் 1 அலுமினியம் ஃபாயில் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு மீடியம் சிமில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதை செக் பண்ணலாம். ஒரு சூப்பரான தம் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பார்க்கலாம் சூப்பரான, நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான மட்டன் தம் கிரேவி ரெடியாக இருக்குது. இது வந்து நீங்கள் சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், குஷ்காவோட சாப்பிட்லாம், இல்லை கீ ரைஸோடு சாப்பிட்லாம், எது கூட வேணால் சாப்பிட்லாம். இது கிரேவி டைப்புன்றதுனால ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இந்த டிஷ்.
ரொம்ப அரோமேட்டிக் டிஷ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஆல் இந்தியன் ஸ்பைசஸ், அ வெரி டேஸ்டி டிஷ். ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ரிப்பீட்டடாக நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்கள் கெஸ்டெல்லாம் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னா மறக்காமல் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வெள்ளாட்டு கறி சொல்லவே வேண்டாம், ரொம்ப டெண்டர் மீட், சாஃப்டாக இருக்கும் இதோட மீட்டு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் லாரா ஹோம் ஸ்டைல் குக்கிங்.